இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து 7 டேபிள் எடுத்தது அப்படின்றப்ப தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட ஒரு பெல்லை கான கிளிக் பண்ணி ஆன கொடுத்து அப்படின்னு போட சொல்லுவார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி 7 டேபிள் எடுத்தது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ரைட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ரைட் 0 to 9 வந்து எடுக்கணும். இந்த டேரக்ஷனில் 0 அந்த இடத்துல போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த டேரக்ஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேரக்ஷனில் தான் எழுதணும் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி பாக்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் 0 to 7 ரீஅரேஞ்ச் வந்து எதையும் பண்ண முடியும்னா 2, 4 மட்டும் பண்ணும் இந்த டேரக்ஷனில். இப்போ அதான் பண்ண போகிறோம். இந்த டேரக்ஷன் இந்த இடத்துல போட்டேன். போட்டதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறேன் பாருங்க, 0 எதையும் பண்ணால் 2, 4 மட்டும் தான் ரீஅரேஞ்ச் பண்ணும். அப்போ 0, 1 எது 0 to 9 இப்போ 0, 1 இந்த இடத்துல போகிறேன். 2 வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம். அப்போ 2 அந்த இடத்துல போட்டு இன்னொரு 2 வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். அதாவது ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேரக்ஷன்லேயும் வரணும். டேரக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல 2 வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல 2 வரும். 3, 4 வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா, அப்போ இந்த இடத்துலையும் வரும். 4, 5, 6, 7 அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ஒரே ரிவைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மாதிரி பாக்ஸ் போட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேரக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 0 அந்த இடத்துல போட்டுருங்க. அப்போ 0 to 9 வரைக்கும் போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரைட் 0 to 7 வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். 2, 4 மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். மற்றலாம் அப்படியே போட வேண்டியதான். இப்போ 0, 1, 2 வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லி எழுதுன்னு சொன்னால் அப்போ 2 இந்த இடத்துல வந்துடும். 3, 4 வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் 4 இந்த இடத்துல வரும். 4, 5, 6, 7 இப்போ இந்த இடத்துல டேரக்ஷன் ஏன் இப்போ இந்த இடத்துல 2 முடிச்சிருக்கீங்களா, அப்போ இந்த இடத்துல 2 ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட் சரி தான். 0, 1, 2 போகிறீங்க. 2 இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பிடிச்சா சரி. இப்போ 2 இந்த இடத்துல முடிச்சிருக்கீங்களா, இப்போ 2 இடத்துல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா 2, 3, 4 அப்போ இந்த இடத்துல 4 முடிச்சிங்களா, அப்போ 4 ஸ்டார்ட் பண்ணும். 4, 5, 6, 7 லாஸ்ட்டாக போட்டுரும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்படி பிடிச்சிட்டாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு 1 to 9 வரைக்கும் இந்த டேரக்ஷனில் போகணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டேரக்ஷனில் 0 to 7 வரைக்கும் போகணும். 0 to 7 வரைக்கும் கரெக்டாக போட்டுருக்க வேண்டியது தான். லாஸ்ட்டில் என்ன நம்ம முடியுதோ அதை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு கான்செப்ட் முடிச்சா மட்டும் சரி தான். 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 4 4 இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறப்பாங்க பாருங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வச்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பார்த்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 7 2 7 14 14 28 5 7 35 6 7 42 7 7 49 8 7 7 56 7 9 7 63 10 7 70.